ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசேஷ் வெஸ்ட் இண்டீஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் வருகின்ற ஜூலை 20 இந்திய நேரப்படி அதிகாலை 7:30 வெஸ்ட் இண்டீஸில் உள்ள குயின்ஸ் பார்க் ஓவல் மைதானத்தில் தொடங்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இரண்டு அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ரெண்டு அணியில் என்னென்ன மாற்றங்கள் பண்ண போகிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். முதல்ல வெஸ்ட் இண்டீஸ் அணியோடைய பிளேயிங் லெவன், அதனுடைய பலம் பலவீனம், அந்த அணியில் என்னென்ன மாற்றங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இரண்டு மாற்றங்கள் பண்ண போகிறத தகவல் வெளியாயிருக்கு. அந்த அணியை சேர்ந்த ரோமன் ட்ரைஃபர் முதல் டெஸ்ட் மேட்சில் மோசமான முறையில் பேட்டிங் வந்து வீசினார். இதனால் அவரை வெஸ்ட் இண்டீஸ் அணி கிளட்டி விட போகிறாங்க. அவருக்கு பதிலாக கெவின் கின்சி ரோயல் அப்படிங்கிற இளம் வீரருக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி வாய்ப்பு தர போகிறாங்க. இப்போ முதல் டெஸ்ட் மேட்சில் ரகிம் கார்ன்வால் அவர்கள் உடல்நிலை கோளாறு காரணமாக விலகினார். இதனால் அவர் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் விளையாட மாட்டார்னு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் விளையாட போகிற 100வது டெஸ்ட் போட்டியாக இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் இருக்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு தரமான அணியை தெரிவு பண்ணி இந்தியாவை வீழ்த்துற கட்டத்தில் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய அதிகாரப்பூர்வ பிளேயிங் லெவனை பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணியில் கேப்டனாக பிராத்வேட் ஓப்பனிங் வீரராக விளையாடுவாங்க. இவர் முதல் டெஸ்ட் மேட்சில் மோசமாக விளையாண்டாங்க. அடுத்தது அந்த அணியை சேர்ந்த அலி காத்தானஸ் விளாடுவாங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த ஜெர்மன் பிளாக்வுட் விளாடுவாங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த சந்திரபரல் விளாடுவாங்க. அடுத்ததாக ரஹீம் கார்ன்வால் இந்த மேட்சில் விளாட போகிறாங்க. அடுத்ததாக அந்த அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டி சில்வா விளாடுவாங்க. அடுத்ததாக அந்த அணியை சேர்ந்த ஹெனன் கேப்ரி விளாடுவாங்க. ஆல்ரவுண்டர் அட்டாக்கில் ஜேசன் ஹோல்டர், ஹர்ஷாலி ஜோசப் விளாடுவாங்க. பந்துவீச்சு அட்டாக்கில் கிரிக் மெக்கன்சி விளாடுவாங்க. கேமார் ரோச் விளாடுவாங்க. கெவின் சின்க்ளேயர் விளாடுவாங்க. ஜமல் வரிக்கன் விளாடுவாங்க. இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய பிளேயிங் லெவனாக இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் பார்க்கப்படுது. வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரை முதல் டெஸ்ட் மேட்சில் அந்த அணி மோசமாக பேட்டிங் பந்து வச்சு ஃபீல்டிங் பண்ணாங்க, அதனால தான் மோசமான முறையில் தோத்தாங்க. இந்த மேட்ச்சில் இந்தியா போல ஒரு அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணி வீழ்த்தணும்னா கண்டிப்பாக பேட்டிங்கில் அந்த அணியை சேர்ந்த வீரர்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படணும். அதே போல் ஃபீல்டிங் பந்து வச்சுலேயும் சிறப்பாக செயல்படணும். வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த மேட்சில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக முதல்ல பேட்டிங் ஆடி ஒரு 500 ரன்களுக்கு மேலே முதல் இன்னிங்ஸில் டார்கெட் அடிக்கணும். அப்படி முதல்ல பந்து வீசினா கண்டிப்பாக ஒரு 250 ரன்குள்ளே இந்தியாவை சுருட்டணும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த மேட்சில் பேட்டிங் பந்து வச்சு ஃபீல்டிங்கில் சிறந்த முறையில் செயல்பட்டு இந்தியா அணியோடைய முக்கிய விக்கெட்டை எடுத்தால் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்தியனுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்தியாவில் ஓப்பனிங் பேர்ஸ்னா ரோஹித் சர்மா மற்றும் எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் தான் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே முதல் டெஸ்ட் மேட்சில் சூப்பராக விளாண்டாங்க. ரோஹித் 103 ரன் அடித்தாங்க. எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் 177 ரன் அடித்தாங்க. பெரிய சம்பவம் பண்ணாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இந்திய அணியில் விளையாடுவாங்க. ஸோ மூன்றாவது நாளில் சுபம் கில் வந்து விளாண்டாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஜொலிக்கலை. இதனால் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அவருக்கு பதில் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பு தர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் டெஸ்ட்டில் அறிமுகமாகலை. ஸோ இதனால் இந்த தொடரில் ருத்ராஜ் கெய்க்வாட் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் விளாண்டு டெஸ்ட்டில் அறிமுகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சுபம் கில்லே அந்த டவுன் ஆர்டரில் விளாட வாய்ப்பு இருக்குது. அடுத்த டவுன் ஆர்டரில் கிங் கோலி விளாடுவாங்க. விராட் கோலி முதல் டெஸ்ட் மேட்சில் 70 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க, ஆனால் செஞ்சுரியை தவற விட்டார். ஸோ விராட் கோலி இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக அஜிகே ரஹானே முதல் டெஸ்ட் மேட்சில் 90 ரன்கள் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். ஆனால் இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் அவர் கம்பேக் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா செய்ய தற்போது ஃபிட்னஸை நிரூபித்து அடுத்து அவருக்கு பதிலாக உள்ளே வர காத்துட்ருக்கார். இதனால் அவர் இடத்த தக்க வைக்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சில் அவர் அரை சதம் அப்படி இல்லைன்னா செஞ்சுரி அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அடுத்ததான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா இசான் கிஷன் முதல் டெஸ்ட் மேட்சில் விளாண்டாங்க. ஸோ அவர் தான் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் விளையாட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவருக்கு பதிலாக கேஎஸ் வரத்துக்கு ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததான் ஸ்பின் பவுலிங் அட்டாக்கில் நம்ம அஸ்வின் ஜடேஜா தான் விளாடுவாங்க. ரெண்டு பேருமே முதல் டெஸ்ட் மேட்சில் இந்தியனி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. ஆனால் இந்த டெஸ்ட் மேட்சில் ஜடேஜாக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அவருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேலை ரோஹித் சர்மா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜடேஜா அடுத்து வரப்போகிற ஓடிஏ சீரியஸில் முக்கிய ஆல்ரவுண்டராக இருக்கார். இதனால் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஹர்ஷத் பட்டேல் வந்து உள்ளே வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் சர்துல் சாகூர் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ஸோ இதனால் அவர் கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் அட்டாக்கில் செகண்ட் டெஸ்ட் மேட்சில் விளாடுவார். அடுத்த டோர்னாட்டில் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் கண்டிப்பாக முகமது சிராஜ் இருப்பார். முகமது சிராஜ் முதல் டெஸ்ட் மேட்சில் சிறந்த முறையில் வந்து வீசினார். அடுத்த டோர்னாட்டில் உனர்கட் இந்தியனுடைய டெஸ்ட் பிளேயிங் லெவலில் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் இருப்பார். ஒருவேளை உனர்கட்டை ட்ரா பண்ணிவிட்டு முகேஷ் குமாருக்கு ஒரு வாய்ப்பு தரவும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியனுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சுபங்கில ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ருத்ராஜ் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் இசான் கிஷனை ட்ரா பண்ணிவிட்டு கே எஸ் பரத்தும், ஜடேஜாவை ட்ரா பண்ணிவிட்டு அக்ஷர் பட்டேலையும், அதே போல் உனர்கட்டை ட்ரா பண்ணிவிட்டு முகேஷ் குமாரும் உள்ளே வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் இந்தியனில் என்ன தான் மாற்றங்கள் பண்ணாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் ஈஸியாக இந்தியனி வீழ்த்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்லேயும் இந்தியா தான் வெற்றி பெறுமா, இந்தியனுடைய பிளேயிங் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.